ஹலோ, நான் உங்கள் கணேஷ் கோபால் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்மீக தேடலில் நிறைய ஃபிலாசபிக்கல் விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த விஷயத்தில் இன்னும் நிறைய விஷயம் நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுதான் எனக்கு உத்வேகத்தை கொடுக்கும். இன்றைக்கு வந்து நம்ம இந்த சத்வித்யா அப்படிங்கிறத பற்றி தான் விசாரம் பண்ண போகிறோம். அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அல்லது இந்த ஃபிலாசபிக்கல் நூல்கள் வந்து அதை பற்றி என்ன ஆல்ரெடி ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு என்ன எசன்ஸ் கொடுத்துருக்குங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேயா? இப்போது நம்ம சத் அப்படின்னா நம்ம என்ன பிரம்மா அல்லது பரமாத்மா அப்படின்னு பார்த்தோம். ஸோ சத்துங்கிறது என்னங்கன்னு, சத்வித்யாங்கிறது என்னென்ன, இந்த சத்துங்கிற பிரம்மனை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஏக்கம் ஏவ அத்வதீயம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு. செகண்டு, இந்த சத் பற்றி ஒரு ஆராய்ச்சி அல்லது விசாரம் செய்யணும். அதாவது விசாரம் இல்லை விவேகம் அல்லது ஆய்வு ஆராய்ச்சி இதெல்லாம் ஒன்று தான், சரியா? ஸோ அந்த சத்தை பற்றி நம்ம விசாரம் அல்லது விவேகம் அல்லது ஆராய்ச்சி பண்ணணும், சரியா? இப்போது ஒரு ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நம்மளுக்கு ஆராயறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ணாடி அப்படின்னு இருக்குது. ஸோ கண்ணாடிங்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒரு பொருள், அவ்வளோதான். அதில் வந்து அதில் அது பார்க்க கண் கோளாறு உள்ளவங்களுக்கு பார்க்க உதவி செய்யும் ஒரு பொருள், அவ்வளோதான். அதில் வந்து நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, கரெக்டா? இப்போ நம்ம வந்து எதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவோன்னு, இந்த மாதிரி ஒரே பொருள் நிறையா இருக்குது, அதுவும் விதவிதமாக இருக்குது, அதுவும் கலந்து இருக்கு. அப்படிங்கும்போது தான் எப்படி இவ்வளவு பொருள் இருக்கே, இவ்வளவு வகையாக கலந்து இருக்கே, அப்போ எது ஆக்சுவல் தத்துவம், அதை பற்றி என்னங்கிறது அப்போ தான் நம்ம ஆராய்ச்சிங்கிற லெவலுக்கு வந்து போக ஆரம்பிப்போம். நம்ம தான் ஒரு இல்லை அப்படின்னு ஒரு இதையே பல விதமாக பிரித்து வச்சுருக்கோம். இல்லை, ஒன்று வந்து முன் இல்லாமை, அதாவது முன்னாடி இல்லாமல் இருக்கிறது இப்போ இருக்கிறது அப்படின்னு, அதுக்கு பேர் வந்து பிராகபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இனிமேல் இல்லாதது, அது வந்து துவம்சாபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுவரைக்கும் இருந்தது ஆனால் இனிமேல் இருக்காது அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போது இல்லை அப்படின்னா முன்னாடி இருந்தது இல்லை பின்னாடி வரப்போகுது ஆனால் இப்போது இல்லை. ஸோ அந்த இல்லை அப்படிங்கிறதே பலதாக இருக்கும்போது, சத் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணோன்னே, அதை வந்து நம்ம பிரித்து எதை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறது பிரித்து தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போது சத் அல்லது சத்தியம் அல்லது இருத்தல் அப்படிங்கிற இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இந்த சத்தை வந்து ஃபிலாசபி நூல்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, சத்தாத்ரேயம் அப்படின்னு ஒரு வேர்டை ஒன்று கொடுக்குது. அதாவது இந்த சத்து வந்து மூன்று வகையாக இருக்குதான். ஃபஸ்ட்டு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கிடைச்சல ஒன்று அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நான் சொல்ல வர கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி நான் இப்போ இந்த சொல்ல போகிற டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து நம்ம இந்த ஆராய்ச்சி ஃபுல்லாக இந்த டேர்மை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் முதல் சத்தியம் வந்து, சத்தியம் வந்து மொத்தம் மூணு வகை அப்படின்னு நம்ம பார்த்தோம். முதல் வந்து பிராதிபாசிக சத்தியம் அப்படிங்கிறது முதல். ரெண்டாவது வியாவகாரிக சத்தியம், அது வந்து ரெண்டாவது. மூணாவது பாரமார்த்திக சத்தியம். இது மூணும் மூணு வகையாக இருக்குது. ஒன்று பிராதிபாசிக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம்.
இப்படின்னு மொத்தம் மூணு இருக்குது. இந்த வாழ்க்கையே, நம்மளுடைய வாழ்க்கையே, நம்ம வாழ்கிற லைஃபே இந்த மூன்று சத்தியத்தின் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. அதை பற்றி என்னங்கிறத நம்ம ஒன்றுனா வந்து பார்க்குறோம். இப்போது ஒரு ஒரு இலக்கு அல்லது ஒரு லட்சியம்னு ஒன்று எடுத்துட்டோன்னே அதை வந்து இந்த சாஸ்திரத்தில் வந்து எப்படி சொல்லியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு சூத்திர வாக்கியம் அப்படின்னு ஒன்று சொல்லும். சூத்திர வாக்கியம்னா அதோட சூத்திரம், அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு இண்டிகேஷன் ஒன்று கொடுக்கும். இந்த சூத்திர வாக்கியத்துக்கு அப்புறம் அடுத்தது வந்து விருத்தி வாக்கியம் அப்படின்னு ஒன்று சொல்லும். விருத்தி வாக்கியம்ங்கிறது இந்த சூத்திர வாக்கியத்தை கொஞ்சம் எலாபரேட்டிவாக சொல்லும், கொஞ்சம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி சொல்லும். அப்புறமா வியாக்கியானம், வியாக்கியானம்ங்கிறது தான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. அது ஃபுல்லாக எடுத்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு வேர்டாக ஒவ்வொரு லெட்டராக எடுத்து அது ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ எப்போவுமே ஒரு லட்சியம்னு ஒன்று இருந்த அதை சுருக்கமாக சொல்லணும். இப்போ நான் வந்து என்ன, நான் எதை பற்றி பேச போகிறேங்கிறத சுருக்கமாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். அது வந்து சூத்திர வாக்கியம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து விருத்தி வாக்கியம்ங்கிறது அதை கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணுறது. அப்புறம் வியாக்கியானம், வியாக்கியானம்ங்கிறது வந்து அதை பற்றி டீப் டைவ் பண்ணி ஒன்றுன்னா அது நம்மளுக்கு அரச்சமாகவே இருந்தாலும் அதை சொல்லி 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 அதை எப்படி புரிய வைக்கிறோம், அதுதான் வந்து பண்ணுறது வந்து வியாக்கியானம், அதுதான் வந்து விசாரம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் எந்த ஒரு தத்துவ நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், வேதங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் அது வந்து பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படிங்கிறது வேத வாக்கியம். பிரம்மவித் ஆப்னோதி பரம் இது வந்து சூத்திர வாக்கியம். ஓகே, இந்த சிந்தனையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை பற்றி நம்ம மேலும் நிறைய சிந்திப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவை நீங்கள் எனக்கு நிறையா கொடுக்கணும். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீ. உங்களுடைய கான்டாக்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க. லைக் மைண்டட் பீப்புள் வந்து ஆன்மீக விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா தயவு செஞ்சு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.